गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां पिशाचे पवरोगिणां निधये सर्वविद्याणां दक्षिणामूर्तये नमो नमः। वेल् वेल् मुरुगा चिवेल् मुरुगन करहरोगरा புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். இன்றைய நாள் பொழுது எனக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கணும். இன்றைய நாளில் நான் நிறையா விஷயத்தை சாதிக்கணும். நினைக்காத சில அதிசயங்கள் எனக்கு நடக்கணும். பா, இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் போகணும் சார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். சரி, இன்றைய தினம் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவுகள் கொடுத்துட்டு இருக்கோம். உலகெங்கும் பார்த்துட்டு இல்லைனா ஜெர்மனி ஃப்ரான்ஸ் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி, அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது அவங்க சொல்லும்போது தான், அப்பா இத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கா. நிறைய பேர் என்னுடைய நான் சொல்லக்கூடிய இந்த யூடியூப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கும்போது அது மற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது. எல்லா விஷயங்களும் இறைவனை நோக்கி இறைவனுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நேற்று நம்ம ஆன்மீக கேள்விக்கு கேட்ட பதில், நவகிரகத்தில் வந்து புதன் வந்து எந்த திசையை நோக்கி இருப்பார், கிழக்கு திசையை நோக்கி இருப்பார். இந்த கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய அந்த புதன் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பச்சை கலர் வஸ்திரத்தை உடுத்திருப்பார். இந்த புதன் வந்து பக்கத்தில் பார்த்துட்டோன்னா சுக்கர பகவான் இருப்பார், இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா குரு பகவான் இருப்பார். ஆக புதன் வந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். எந்த மூலையில் இருந்துட்டு இருப்பார், ஈசான்ய மூலையில் தான் புதன் இருப்பார். சரி, இதை பற்றி நம்ம நேற்று கேட்டவைக்கு உண்டான பதில் நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கி என்ன கேள்வி, குரு பகவானுடைய வாகனம் என்ன, இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம சொல்கிறோம், குழந்தைகள்கிட்ட நீங்கள் கேட்கணும். நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில்களும் இன்றைய தினத்துக்குண்டான கேள்விகளும் நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப தீராத துயரத்தில் இருந்துட்டுருக்கார். வீட்டில் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, நான் எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்குது சார், நான் என்ன பண்ணுறது தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வந்து தொழில் நல்லா நடக்க மாட்டேங்குது, தொழிலாளர்கள் பூரா என் கூட கோபமாக இருந்துருக்கேன், எனக்கு என்னமோ மனசே சரியில்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு அவர் என்ன பண்ணுறார், நேராக ஒரு குருஜியை சந்திக்க போகிறார். அந்த குருஜிக்கிட்ட அவர் போய் மன்றாடுறார், சுவாமி நிம்மதி வந்து எந்த கடையில் கிடைக்கும், நிம்மதிங்கிறது எங்கே இருக்குது, நிம்மதிங்கிறது என்ன செயலில் இருக்குது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டா எனக்கு நிம்மதி வந்துடுமா, இல்லை நான் இதில் இருந்தால் எனக்கு நிம்மதி வருமா, இப்படி பல கேள்விகளை நிம்மதிங்கிற பேச்சை வச்சு ஒரு பத்து அடுக்கு எடுக்கிறார். அப்போ குரு கேட்டார், அப்படியாப்பா சரி, இன்றைக்கி போயிட்டு நீ வந்து ஆசிரமத்தில் முழுசாக தங்கிட்டு நாளைக்கு ஆசிரம வேலையெல்லாம் பண்ணிவிட்டு எங்கிட்ட வான்னு சொன்னார். அப்போ அந்த ஆசிரம வேலையெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா இது இவர்கிட்ட பதில் கேட்டால் பதில் கிடைக்கல, சரி நம்ம செய்வோமேன்னு போகிறார். நல்லா குரட்டை விட்டு தூங்குறார். அடுத்த நாள் காலையில் லேட்டாக எந்திரிக்கிறார். ஒரு ஆசிரமவாசி வந்து அவர்கிட்ட, சாமி சீக்கிரம் எந்திரிக்கணும், நீங்கள் லேட்டாக எந்திரிக்கல், அவர்கிட்ட அவர் கோச்சிக்கிறார். கொஞ்சம் நேரம் கழித்தது திருப்பி நேராக எனக்கு சாப்பாடு வேணுமேன்னு கேட்குறாரு. இல்லை, இந்த ஆசிரமத்தில் 11 மணிக்கு தான் எப்பவும் சாப்பாடு, என்னது 11 மணிக்கா, ஐயோ என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து நீ போய் எனக்கு எதாவது வாங்கிட்டு வரையான்னு கேட்குறாரு. இல்லை இல்லை வாங்கிட்டு வர முடியாது, கொஞ்சம் கோவத்துலேயே உட்காந்து ரொம்ப கோபமாக இருந்துட்டுருக்கார். 11 மணிக்கு வந்தது, குடுகுடுன்னு ஓடி போகிறார். எனக்கு எங்கே தட்டுன்னு கேட்குறாரு. நீங்கள் தான் போய் எடுத்துக்கணும், என்னது நான் தான் போய் எடுத்துக்கணுமா, சரியாக போச்சு தட்டை கொண்டு வாப்பா அப்படிங்கிறார். இல்லை இல்லை தட்டு நீங்கள் தான் எடுத்துக்கணும். நேராக ஓடுறார், தட்டை எடுக்கிறார். ரொம்ப மன சங்கடம், என்னடா இப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி குருஜி சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு பார்க்குற, உப்பும் இல்லை சப்பும் இல்லை. ஐயோ என்னடா அது, உப்பும் இல்லை சப்பும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறது, சரி இதை சாப்பிடுவோமேனு சொல்லி நான் பக 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 பகபான்னு சாப்பிட்றேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருக்கேன், மந்திரம் சொல்லணும், என்னது மந்திரம் சொல்லணுமா, இங்கே கொல பசியில் இருக்கேன், எங்கே போய் நான் மந்திரம் சொல்கிறது அப்படின்னு கோவத்தில் மனசை அடக்கி வைக்கிறார். திருப்பியும் மந்திரத்தை சொல்லி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நேராக போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு பார்க்குறாரு. எங்கே ரெஸ்ட்டு, கர்ம யோகா பண்ணு, வீட்டில் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கக்கூடாது, முதல்ல கர்ம யோகா பண்ணுன்னு சொல்லிட்டு இலையெல்லாம் பொறுக்க விட்றான். கோவிச்சுண்டே திருட்டிகிட்டே இலையை தூக்கி பொறுக்கிறார். பேசாமல் மதுலெட்டி குச்சிடலாமா, இந்தால் என்னடா நிம்மதியை கேட்க வந்தால் எதையாவது சொல்லிட்டுருக்காருன்னு சொல்லிட்டுருக்கு. திருப்பி இலையெல்லாம் பொறுக்கி போட்டாச்சு. திருப்பி அதை பண்ணி இதை பண்ணி அந்த கர்ம யோகாலாம் இவர் பண்ணிட்டார், முதுகு வளையவே கிடையாது. திருப்பியும் எனக்கு பசிக்கிறதேங்கிறாரு. இவருக்கு டீ மட்டும்தான் கொடுத்துருக்கா. சரி, யானை பசிக்கு சோளை புரியான்னு சொல்லிட்டு இருக்கிற டீயை ஒரு 3 டம்ளர் எடுத்து அடித்தார். திருப்பி சாயந்தரம் சத்சங்கம் உட்காந்த இடத்துல தூக்கம் வர்றது இவருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேசாமல் நைட்டோட நைட்டாக ஓடி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். திருப்பி சாயந்தரம் யோகா வேறு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு போய் குரட்டை விட்டு தூங்குறா. பக்கத்தில் இருக்கிற தட்டி எடுப்பார், குரட்டையெல்லாம் விடப்படாது பேசாமரு, என்ன இப்படி அப்படிங்கிறார். கையில் செல்ஃபோனும் கொடுக்க மாட்டேங்கிறான். திருப்பி ஒரு படுத்து தூங்கி அடுத்த நாள் காலையில்
இவா சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் மாறி நம்ம மாறி பார்ப்போமேனு சொல்லிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் மாறுறார். கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஊத்துறாரு. சரி நேற்று குரு வரல, இன்னைக்காவது வருவாரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறார். நேற்று இருந்த அந்த அவசர விஷயங்கள் இன்றைக்கி இல்லை. திருப்பி அன்னைக்கும் குரு வரல, அடுத்த நாளும் மாறுறார், அடுத்த நாளும் மாறுறார். திடீர்னு தோன்றுறது அப்பப்போ வெளியில் போயிடலாமா, இந்த குரு வேறு வரவே மாட்டேங்கிறார், இன்றைக்கு வரேன் வரேன்னு சொல்லி வரலையேன்னு. அப்புறம் நாலஞ்சு நாள் கழிச்சதுக்கப்புறம் கீழெல்லாம் குப்பை இருந்தது. சரி இது எதுக்கு கிடக்கு, நம்ம எல்லாத்தையும் எடுத்து போடுவோமேனு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அங்கே ஆசிரமத்தில் இருந்த சின்ன சின்ன அந்த மயில் மற்ற விஷயங்கள் கூடலாம் விளையாண்டுருந்தார். இப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஒரு ஆறாவது நாள் ஏழாவது நாள் குரு வரார். குரு வரும்போது கேட்குறாரு, என்னப்பா எப்படி இருக்கேன், என்னமோ தெரில, வந்த அன்னைக்கு நான் திண்டாடினேன், நீங்கள் வேறு அஞ்சாறு நாள் வரலை, எனக்கு என்னமோ இந்த ஆசிரம வாழ்க்கை பழகி போயிடுது, பேசாம சுவாமி நான் மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் வந்துடுறேன் இங்கே வந்து இருந்துக்கிட்டா, எனக்கு என்னமோ இப்போ பாடி ரொம்ப ஃபிட்டாக இருக்குது, இந்த உப்பு சப்பு இல்லாமல் சாப்பாடு கூட எனக்கு எல்லாம் ஏற்றுக்க முடியறது அப்படின்னு சொன்னாராம். இப்போ குரு சொன்னாராம், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, உன்னோடைய வாழ்க்கையில் நிறையா துன்பங்கள் இருக்கும்போது நீ துன்பமாக ஃபீல் பண்ணினேன்னா அது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், துன்பத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு இன்பமாகவும் அதை உங்களுடைய கடமையாகவும் வேலையாகவும் நீ பண்ணியிருந்தேன்னா முதல் நாள் மாதிரி இல்லாமல் இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி நீ இருக்குவேன், உன்னையே டெடிக்கேட் பண்ணாத சூழ்நிலையில் தான் சின்ன சின்ன விஷயங்கள் உனக்கு கோபமாக மாறிடுது, அதுக்கே கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னா அந்த விஷயம் உனக்கு தானாகவே நிம்மதியாக மாறும், நிம்மதி கடையில் கிடைக்காதுப்பா, உனக்கு உள்ளே தான் கிடைக்கும், நீ பண்ணுற வேலையில் கிடைக்கும், நீ அதில் அர்ப்பணிக்கக்கூடிய நேரத்தில் தான் கிடைக்கும்னு சொன்னார். அப்படியே ஒரு கண்ணில் ரெண்டும் தண்ணி. ப்ராக்டிக்கலான விஷயத்தை குரு எனக்கு அஞ்சு நாள் ஆறு நாளில் கற்றுக் கொடுத்துட்டார். இனிமேல் நான் வெளியில் போய் பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறார், தொழிலுக்கு போகிறார், எல்லாத்துக்கிட்டையும் நண்பராக இருக்கார், அன்பாக இருக்கார், அதற்குண்டான அவாளுக்கு தகுந்த மாதிரி இவர் அடாப்ட் பண்ணிக்கிறாரு, அவர் பெரிய சக்ஸஸ் மேனாக வர்றார். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், பல விஷயங்களில் இருக்கலாம், வேலையில் மட்டும் இருந்துட்டு வீட்டில் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா வேலையில் இன்னொருத்தர் காசு கொடுக்குறாள்னு அவாட்ட சிரிச்சுட்டு வீட்டில் சிரிக்காமல் இருந்தா இல்லையா? ஆக இதை நிறையா விஷயங்களை நம்ம லைஃப்பில் மாற்றிக்கிட்டோம்னா சக்ஸஸ் என்பது உண்டு. சரி இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 27/8/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 11 திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை மாலை 4:48 வரை பின்பு மூலம் இன்றைய திதி நவமி மதியம் 1:16 வரை பின்பு தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை மேஷராசி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை நந்த நவமி கேதார விரதாரம்பம் இன்றைய தினத்தில் ஆக பரமேஸ்வரரை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி இந்த வியாழக்கிழமை அப்படின்னா குருவுடைய பூர்ணமான நாள் இல்லையா? குருவுடைய பூர்ணமான நாளில் நிறையா விஷயங்கள் நம்மளுக்குள்ள சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை பற்றி நம்ம ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா இன்றைக்கி பிறந்த நட்சத்திர நாள் கொண்டாடின்னு இருக்கிறவா, பிறந்த நாள் கொண்டாடின்னு இருக்கிறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய 12 ராசி பலன்கள் இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஐயோ நான் ஏதாவது இன்னைக்கு சந்திராஷ்டமம் தான் இருந்ததுன்னா நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன் சார், இருந்ததுன்னா இல்லை இருக்குது. ஆக இன்றைய தினத்தில் நம்ம பார்த்து பார்த்து எல்லா விஷயங்களும் பார்ப்போம், பேசுவோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு 100 சிந்திச்சு ஒரு காரியத்தை பண்ணும், தப்பே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய காரியம் நம்ம சிந்தனை, அவள் சொல்கிறதுக்காக நம்ம மாற்றிக்கணும் அவசியமே கிடையாது இல்லையா? சிலர் பிறர் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மாற்றிடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை பூரா மாற்றிகிட்டே இருக்கணும். ஆக எந்த ஒரு விஷயத்துக்கும் அதில் அடாப்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் ஒரு சில காரியங்கள் சரியாக தவறான்னு யோசிச்சு பண்ணிக்கலாம். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தப்பே கிடையாது, வெளியில் பேசிட்டோம்னா அது தப்பாகிடும். அதனால் கவனம் என்பது தேவை. பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்துருக்கு வாழ்க்கை. இன்றைய தினத்தில் ஸ்ரீராம நாமத்தையும் இறைவனுடைய நாமத்தையும் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராம நாம வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சில காரியம் நினைக்காமல் நடந்ததுன்னு வீங்க, பாப்பா அதிசயம்டா, சே நான் நினைக்காமே நடந்துருது, வயிற்றில் பாலை வாத்தா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்றைய தினம் என்னமோ நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சில பேருக்கு அந்த சந்தோஷத்தில் ஒரு திருஷ்டி வந்தாப்பில் இருந்துருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். ரொம்ப நாள் நினச்சி ஒரு 90% ஒரு காரியம் நடந்து 10% நடக்கலை அப்படிங்கும்போது மன வருத்தங்கள் இருக்கும். கவலைப்படாதீங்க, முயற்சி பண்ணுங்கள், வெற்றியாகும். எதனால் அந்த 10% நடக்கலைன்னு யோசிச்சு பாருங்கள், அனுகூல்யம் கூடி வரும். பிறரை நம்பி பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், ஒவ்வொரு விஷயங்களும் முயற்சி எடுக்கக்கூடிய காரியங்கள் நன்மையாக முடியும்.
அதுமாதிரி கூட்டு தொழில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய காரியங்கள் பிறர் நம்பி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் எடுத்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். நிறைய தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. நிறைய விஷயங்கள் நம்ம சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் திருமணத்தை பற்றி பேசுகிறோம், நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசுகிறா, இதெல்லாம் இன்றைக்கி சக்ஸஸாக முடியணும். இந்த நாளன்னைக்கு யோசிக்கிற ஒரு நல்ல நாளன்னைக்கு அவள் வருவா அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் நிச்சயம் உங்களுக்கு கை கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு பிரயாணத்தை பற்றியும் இடமாற்றத்தை பற்றியும் யோசிக்கும் பொழுது பின்காலத்தில் அதுங்க கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, வெற்றிகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நிறைய விஷயங்களில் மனசில் யோசிச்சுட்டு இருக்கும், யோசிச்சுட்டே இருந்தால் அந்த காரியம் நடக்குமோ? கிடையாது. செயல்பட்டால் அந்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ராசி பிரகாரம் பார்த்துட்டேன்னா நிறைய சொந்த பந்தங்கள், அதே சமயம் இடம் விட்டு இடம் மாற்றுறது, வேலை வாய்ப்பு மாற்றுறது, வீடு மாற்றுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு இருப்பேன். அந்த காரியத்துக்கு செயல்படுவேல் அனுகூல்யமும் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, மருத்துவ ரீதியாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். தீராத விரதம் இருக்கிறோம், தீராத பக்தியாக இருந்துட்டுருக்கோம், இறைவன் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படி நினச்சின்னு இருக்கலா, கவலையப்படாதீங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தால் என்ன, என் கஷ்டத்தை எப்போ போக்குவார், இந்த மாதிரி யோசனைகள் இருந்துட்டுருக்கும், கவலையப்படாதீங்க, நிச்சயம் உங்களுக்கு மாறுதல்கள் கூடி வர்றதுக்குண்டானதாக இருக்கும். இறைவனுடைய நாமங்களை சொல்லி 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 ஒவ்வொரு நேரமும் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் எடுத்துட்டுருக்கள், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். லேண்ட் லார்ட்ஸாக இருந்துட்டுருக்கிறவா, அதே மாதிரி மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கோம், மளிகை கடை வச்சுட்டுருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், பெரிய கம்பெனி நடத்திட்டுருக்கோம், ஃபவுண்ட்ரி நடத்திட்டுருக்கிறோம், ஃபேக்ட்ரி நடத்திட்டுருக்கிறவாளுக்கு, அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டுருக்கிறவாளுக்கு, பணம் சம்மந்தமாக ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு, சில புதிய பிஸ்னஸ் இருக்குது இதை எடுத்து நான் பணம் நினச்சிட்டுருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய கான்ட்ராக்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. வீடு கட்டி விற்கலையேன்னு வருத்தப்பட்டுருந்த வாழ்க்கு ஒரு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு மனிதர் வந்து பார்ப்பார், நிச்சயம் உங்களுக்கு மாறுதல்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன மாறுதல், அவளுக்கு தெரிஞ்சவா தெரிஞ்சவாட்ட சொல்லி உங்களுக்கு ஏதோ மூலமாக அந்த வீடு விற்பனை ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குமா சார், முயற்சி பண்ணி பாருங்கள், தெய்வத்தை வேண்டி பாருங்கள், நிச்சயம் அந்த காரியம் அனுகூல்யமாகும். ஏன்னா இன்றைக்கி சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பக்திமயமான தினம், ஒவ்வொரு விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் கூடி வரும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. அப்பப்போ நம்மளுடைய தாயார் தந்தையாரை பற்றி நிறைய சிந்தனை இருக்கும். நான் சின்ன வயசில் படித்ததாவா எனக்கு அறிவுரை சொன்னது, அவள் மட்டும் எனக்கு இந்த அளவுக்கு என்ன படுத்தலைன்னா இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி இப்படி இருக்கவே மாட்டேன், அம்மா எனக்கு 4 அடி அடிக்கலைன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ கரெக்டாக இருக்க மாட்டேன், அம்மா என்ன 4 உதைக்கலைன்னு இன்றைக்கி இவ்வளோ கரெக்டாக இருக்க மாட்டேன், அம்மா என்ன திட்டலைன்னு இன்றைக்கி இவ்வளோ கரெக்டாக இருக்க மாட்டேன், எங்கள் அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த அவளுடைய பெருமைகளை பற்றி பேசக்கூடியதாகவும், நீங்கள் படித்த இடம், வாழ்க்கையில் சென்ற இடம், நண்பர்கள், இவாளை பற்றி நிறைய சிந்தனைகள் இருக்கும். இல்லை ரொம்ப நாள் பேசாதவன் இன்றைக்கி பேசுவா, இல்லை உங்களை பற்றி மற்ற சொந்த பந்தங்கள் பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான எதிர்பார்ப்பு இருந்துருக்கும், வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி சொந்தத்திலேயே ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஏதேனும் பொருள் வாங்கினா அந்த பொருள் ஐயோ நஷ்டப்பட்டுட்டோமே, இந்த காசை கொடுத்து இது வாங்கிட்டோமே கிடையாது, அது ஒரு முதலீடு, அதை வைத்து நிச்சயம் நீங்கள் பெரிய விஷயத்தை பயன்படுத்திக்கலாம், நிச்சயம் உங்களுக்கு லாபகரமாக கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். துளாராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். இன்றைய தினத்தில் சம்பாத்திய யோகங்கள் உண்டு. சின்ன சின்ன பிரயாணங்களை பற்றி சிந்திப்பில் சில விஷயங்கள் மனசில் ஓடின்னு இருக்கும், இதை வெளியில் சொல்லலாமா வேண்டாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும், டப்புன்னு சொல்லிட்டா பிரச்சனை ஆகப்படாதே அப்படிங்கிற சில விஷயங்களும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். உள்ளே வச்சு யோசிப்பில் அது உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக அளவுக்கு இருக்கும். வேலை வாய்ப்பில் இடமாற்றத்தை பற்றியும், அந்த வேலையில் இடம் மாறுறீங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவளே அடுத்த முடிவுகள் எடுப்பா, அதனால் எந்த ஒரு காரியத்தையும் மனசில் நினச்சிட்டு அது வெளியில் சொல்லாமல் செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பெயர் புகழ்கள் கிடைக்கும், பெரிய அதிகாரிகளை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். காவல்துறையில் பணியாற்றிட்டு இருக்குவா, காவல்துறைக்காக எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அரசாங்க உத்தியோகத்துக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்க கிடைக்குமா கிடைக்காதா,
அப்படி எதிர்பார்த்துருக்கோம் கிடைக்காதாங்கிறத விட கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது நிச்சயம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் போகும், மனதில் இருக்கக்கூடிய சில சிரமங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களில் உங்களை வித்தியாசமாக பேசுவா, கிண்டல் பண்ணுவா, கேலி பண்ணுவா, எல்லாத்தையும் காதில் வாங்கப்பேன். எனக்கு ஒரு நாள் கிடைக்கும், அந்த நாளில் நான் வெற்றி பெற்றே ஆவேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். நிச்சயம் வெற்றி பெறுவேல் அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறுத்தவா முன்னாடி நின்று காமிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, இன்னைக்கு ஒரு காரியத்தை பண்ற மூலம் 4 தடவை யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன். ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நீங்க இன்னைக்கு சில ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாமே, கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணும். தப்பே கிடையாது, உங்க உடம்பு உங்க ஆரோக்கியம் உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி பெற்ற வாழ்க்கோ இல்லை மற்ற வாழ்க்கோ ஏதேனும் ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போய் நின்று அந்த காரியத்தை பண்ணுவேன். பலருக்காக பண சம்பந்தமான விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்குன்னு எதிர்பார்க்கும்போது அவள் தரலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. முதல்ல உங்களுடைய சேஃப்டி, உங்களுடைய பொருளாதாரம் பற்றி நிறையா சிந்தனை பண்ணி அதை சேஃப்டி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும். பண விஷயங்களை யார்ட்டையும் வெளிப்படையாக பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது. மறதியில் சில பொருட்களை எங்கேயாவது விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துகிட்டு நிதானமாக ஒரு வேலையை செய்யுங்க, தப்பே கிடையாது. பின்னாடி வேகமாக செய்து அதை சரிப்படுத்திக்கலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, உற்சாகமான நாள். இது நடக்காது நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நடந்துவிடும். மனசில் ஒரு திருப்திகள் கூடி வரும். சில விரயங்கள் இருக்கும், பண விரயங்கள் இருந்துருக்கும், ஒரு காரிய விரயங்கள் இருந்துருக்கும். தப்பு கிடையாது, அனுபவம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்துருக்கும். அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி செயல்பட்டுட்டே இருப்பேன். இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்கள் யோசனையாக வரும். தியானத்தில் இருந்துருக்கோம், யோகாவில் இருந்துருக்கோம், எல்லாம் நல்ல விஷயங்களை நோக்கி செயல்படுவா. புதிய தொழில் தொடங்கும் போது முதலீடு இன்றைக்கி பண்ணாதீங்க, ஒரு நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்கலாம். இன்றைய தினம் மகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, நிறைய விஷயங்களில் பா இது எத்தனை பாடம், எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கற்றுக்கொள்ளக்கூடியது. உங்கள் பேச்சு பெற்றதை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும், உங்களுடைய செயல் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும். நாலு பேர்கிட்ட பேசுவேல், அவள் பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு மனசு இறங்கி அவளுக்கு உதவி பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் அவள் உங்கள்கிட்ட மாதிரியே 10 பேர்கிட்ட வாங்கியிருப்பாள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது டென்ஷன் ஆகும், சே எப்படி ஏமாத்திர பாருங்களேன், நம்ம நல்லா பேசுனா உடனே கொடுத்துருவோம்னு நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் மனசில் தோணின்னு இருக்கும். அதே மாதிரி சில உண்மையான நபர்கள்ட்ட உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேல் அவளுக்கு அது சாத்தியக்கூறுகளாக இருக்கும். குறிப்பாக மருத்துவ விஷயங்கள்லாம் அவளுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பத்தின் நேரத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணது அவளுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பிறருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி உழைப்பு நிச்சயம் உதவி செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா தெய்வ வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். நடக்காது நடக்காது நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். சில பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும், சில விஷயம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இனிமேல் உங்கள் காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான யோசனைகள் மனசில் தோணும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு விஷயத்தில் வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கணும்னா சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லுவாள். சில நேரங்களில் பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய யோகிகள் சொல்லுவாள், பெரிய விஷயத்தை கூட சாதாரணமாக நினச்சா அது சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லுவாள். அது அந்த செயலும் காரியத்துக்கு ஏற்றாற் போல மாறும். சரி, உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் பார்த்துருப்பேன். இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம சாதாரணமாக தண்ணின்னு எடுத்து குடிச்சுடுவோம். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டோம்னா அதில் எவ்வளோ மினரல்ஸ் இருக்குது, எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு அந்த தண்ணியை பார்த்து ஆய்வு பண்ணி சொல்லுவாள் இல்லையா. அந்த மாதிரி இன்றைக்கி நாள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா குரு கிழமைகளில் இருக்கக்கூடிய பெரிய வலு என்ன தெரியுமா, குருவுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு எதுக்கும் இல்லை. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாள். குரு ஒரு மனிதனுக்கு பார்வைப்பட்டால் அந்த ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் போயிடுவான். குரு அவ்வளவு பலம் வாய்ந்தவர். குருவுடைய நட்சத்திரத்திலேயோ குருவுடைய வீட்லேயோ ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்துக்கே வலிமை ஜாஸ்தி, தலைக்கு மேலே பாரம் வருது, அதை இன்னொருத்தர் வந்து காப்பாற்றி கொடுத்துருவார், அதுதான் குரு. ரொம்ப மனசு உருகி வேண்டினா அந்த காரியம் நடந்துடும், அதுதான் குரு. அதே சமயத்தில் நம்ம துன்பங்கள் பூரா அவர்கிட்ட எடுத்துப்பார், அதுதான் குரு. ஆக குருவுக்கு அவ்வளவு சிறப்புகள். அது நவகிரக குரு,
ரியாலிட்டி குரு. இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கு. அதனால தான் குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நம. நீங்கள் சாதாரணமாக இன்றைய தினத்தை மட்டும், இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறத மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு வியாழக்கிழமை, வியாழக்கிழமை கிடையாது, இந்த வியாழன் அப்படிங்கிறது இந்த நாள் முழுத உங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. அந்த நாளை முழுக்க அவருடைய ஆக்ரஷணத்தில் வைத்திருக்கிறார். அப்போ குரு சுபகாரகன், குழந்தை வரத்தை கொடுப்பவர், கல்யாண வரத்தை கொடுக்கக்கூடியவர், தொழிலில் வெற்றியை கொடுக்கக்கூடியவர். அப்போ இன்றைய தினத்தை இந்த குருவுடைய அனுகிரகத்தில், குருவுடைய பிரார்த்தனையில் நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணுங்களேன். இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குங்க. ஒரு கம்பெனி மேனேஜராக இருக்கார், சூப்பர்வைசராக இருக்கார், கம்பெனியுடைய ஜென்ரல் மேனேஜராக இருக்கார், ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார். இது அத்தனைக்குமே குரு தான் காரணம். குருவுக்கு அவ்வளோ வலிமைகள் உண்டு சார். இதெல்லாம் எப்படி சார்? ஜோதிட சாஸ்திரம் அப்படி சொல்லுதுங்க. நீங்கள் நம்பலை, நம்பீர்கள், அது கிடையாது. ஏன்னா இந்த சாஸ்திரம் அதை சொல்கிறது. நீங்கள் அதை பூர்வமாக உணர்ந்து பார்த்தல்னா நல்லது. மற்ற கிழமைகளை விட இந்த கிழமைகளில் தியானம் செய்தால் நிறைய எனர்ஜி ஃப்ளோ ஆகும். இந்த குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு நன்னா வேண்டி ஒரு 12 நிமிஷம் எந்த எண்ணங்களும் இல்லாமல், அப்படி எண்ணங்கள்லாம் வந்தால் விட்டுருங்க. உங்கள் மனசு ஆள் நிலையில் எட்டும் பொழுது தட்சிணாமூர்த்தி சுவாமியை மனசில் வேண்டிண்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையினை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். நல்ல விஷயத்தை சிந்திச்சு பாருங்கள். நல்ல குணத்தோடு செயல்படுங்க. மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுக்குண்டான விஷயத்தை பாருங்கள். எது கெட்டது இருக்கோ அந்த கெட்டதை எனக்குள்ளே இருந்து அழிச்சிரு. எனக்கு நல்ல விஷயத்தை புகட்டும்னு வேண்டிக்கணும். சக்ஸஸ் நிச்சயம் வரும். அது எந்த தொழில், எந்த விஷயமாக இருந்தாலும் இறைவன் அனுகிரகத்தில் அந்த காரியம் குருவை நம்பினால் கைவிடப்படாது அப்படிங்கிற அற்புதமான வாக்கியம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல் முருகா வெற்றி, வேல் முருகனை கரகரோகரா. நன்றி.